வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் முதல் உத்திரமேரூர் வரை 800 கிலோமீட்டர் காந்தியவாதி மதுரை மா கருப்பையா வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சார மிதிவண்டி நடைப்பயணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேசிய வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார மிதிவண்டியுடன் நடைப்பயணம் துவங்கி நடைபெற்றது. இதில் அகில இந்திய காந்தி இயக்கம் தேசிய ஒருங்கிணைப்பு செயலாளர் மதுரை கருப்பையா பிரச்சார பயணத்தை மிதிவண்டியுடன் துவங்கி வைத்தார். நமது நாட்டில் தேர்தல் முறைகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வாக்குக்கு பணம் வாங்குவது கொடுப்பது கூடாது என்பதை வாக்காளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உறுதிமொழி ஏற்கும் விதமாக அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அகில இந்திய காந்தி இயக்கத்தில் தேசிய ஒருங்கிணைப்பு செயலாளர் மதுரையை சார்ந்த மா கருப்பையா மிதிவண்டியுடன் விழிப்புணர்வு நடைபயண பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆங்கிலேயர்களால் உப்புக்கு வரி விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாத்மா காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரக தண்டி யாத்திரையின் 94வது ஆண்டை நினைவு கூறும் விதத்தில் வாக்காளர்களிடையே தேர்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காந்தியவாதி மதுரை கருப்பையா மிதிவண்டியுடன் தனது பிரச்சாரத்தை நடைப்பயணத்தை ஓசூரில் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பின்பு அங்கிருந்து துவங்கினார். அப்பொழுது பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவு பரிசாக உப்பு பொட்டலங்களை அவர் வழங்கினார். காந்தியடிகள் தண்டியில் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரக யாத்திரையை சமயத்தில் அதே நாளில் மூதறிஞர் ராஜாஜி தமிழகத்தில் வேதாரணயத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார். எனவே மூதறிஞர் ராஜாஜியை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் விதமாக அவர் பிறந்த மண்ணில் ஓசூரில் இருந்து பிரச்சார பயணத்தை துவங்கியுள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து 38 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் ஓசூரில் இருந்து கோயம்புத்தூர் வழியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வரை 800 கிலோமீட்டர் தொலைவு பயணத்தை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். 1952 முதல் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்ற தினமே மே 13 உத்திரமேரூரில் இந்த நடைப்பயண பிரச்சாரம் நிறைவு பெறும் என்று அவர் கூறினார். இதன் வழியாக ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் நேர்மையான ஜனநாயக தேர்தலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் வாக்களிப்பது கடமை என்று வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கருப்பையா தெரிவித்துள்ளார். முன்னதாக அகில பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு குழு மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலருமான எம் மணி ஏற்பாட்டின் பெயரில் இந்த விழிப்புணர்வு பிரச்சார நடைப்பயணத்தை தர்மேஷ் பட்டேல் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு இயக்க தலைவர் YG நாகராஜ், மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் வி ஈஸ்வரன், ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் சி ஆனந்தையா, மாமன்ற உறுப்பினர்கள் NS மாதேஸ்வரன் மற்றும் BJP கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜ், மணி ராஜ், கார்த்திக், முன்னாள் சப் கலெக்டர் பிரபாகரன், முருகன் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.